ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய ஆத்மா, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய நடந்து கொள்ளும் விதம், இவை தேவனுடைய பார்வையில் பரிபூர்ணமாக இருக்கும் என்ற நிலைமைக்குள் அவர்களால் வரக்கூடுமானால் அது இதுவரை இருந்த எந்த காரியத்திலும் வல்லமையுள்ள சபையாயிருக்கும். சரீர பிரகாரமானதில் ஒரு சில நிமிஷங்கள் கவனித்து பாருங்கள். இப்பொழுது அநேக வருஷங்களாக அநேக சமயங்களில் பொய்யை கண்டுபிடிக்கும் கருவி என்ற ஒன்றை நாம் உடையவர்களாயிருக்கிறோம். அதை உங்கள் மணிக்கட்டிலே வைத்து அதை உன் தலையின் ஊடாக பொருத்தி நீங்கள் உள்ளே சென்று ஒரு பொய்யை உண்மையை போன்று சொல்ல முடிந்த அளவுக்கு முயற்சித்து பாருங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கருவியானது அதை பொய் என்றே குறிக்கும். ஏனென்றால் ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடியவனாக உண்டாக்கப்படவில்லை. பொய் சொல்லுதல் என்பது வஞ்சகமானது, கடினமான காரியம், பொல்லாத காரியம். ஒரு குடிக்காரனை என்னோடு கூட வைத்துக் கொள்வேனே அல்லாமல் எந்த நாளிலும் ஒரு பொய்யனை வைத்துக் கொள்ள மாட்டேன். புரிகின்றதா? ஒரு பொய்க்காரன். உங்களுடைய சரீரம் பொய் சொல்லத்தக்கதாய் உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவு பாவியாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. நீங்கள் ஒரு விழுந்து போன தேவகுமாரனாயிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் மிகுந்த பாவியான மனிதன் நீங்கள் ஒரு பாவியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் கருதவில்லை. நீங்கள் அவருடைய ஒரு குமாரனாகவோ அல்லது ஒரு குமாரத்தியாகவோ இருக்கவே அவர் விரும்புகிறார். அவருடைய சொந்த வடிவில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை அதை செய்ய வைத்தது பாவமே. நீங்கள் எவ்வளவுதான் பாவனை செய்ய முயற்சித்தாலும் சரி, ஒரு பொய்யை உண்மையை போன்று ஆக்க முயற்சித்தாலும் சரி, அது தவறானது என்று நிரூபிக்க அவர்களிடத்தில் ஒரு விஞ்ஞான கருவி இருக்கிறது. எல்லா குற்றமற்ற தன்மையோடும் நீங்கள் வேண்டுமானால் அதை கூறலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அது எதிர்மாறாய் குறிக்கும். ஏனென்றால் அங்கே மனித சரீரத்துக்குள்ளாக ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது. உண்மை என்ன என்பது அந்த உள்ளுணர்வுக்கு தெரியும். நீங்கள் அங்கே என்ன கூறுகிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த உள்ளுணர்வுக்கு அது ஒரு பொய் என்று தெரியும். அது அந்த உள்ளுணர்வின்படியே குறிக்கும். ஆகையினால் ஒரு மனிதனினாலோ அல்லது ஸ்திரீயினாலோ எப்பொழுதாவது அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய சாட்சிகளையும், அவர்களுடைய ஜீவியங்களையும் தேவனோடு அவ்வளவு இசைவாய் பொருந்த செய்து ஆமேன், பரிசுத்த ஆவியினுடைய பாதையும் தேவனோடு கூட பரிபூர்ணமாக ஒன்றாக இசைந்து அமையும்படி இருக்குமானால் என்னதான் சம்பவிக்குமோ? உள் ஆழத்திலிருந்து வந்த விசுவாசத்தோடும் அவர்களுடைய இருதயத்திலிருந்து வந்த விடுதலையோடும் கூட ஒரு மனிதனும் ஸ்திரீயும் தேவனோடு அவ்வளவு இசைவாய் அமைந்து இருக்க கூடுமானால் என்னவாயிருக்கும்? அநேக ஜனங்கள் பீடத்தண்டைக்கு ஜெபித்துக் கொள்வதற்காக வருகிறார்கள். அவர்களிடத்தில் அறிவினாலான விசுவாசம் இருக்கிறது. அந்த அறிவினால் ஆன விசுவாசத்தினால் அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு சபையில் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய சிந்தையில் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை செவியால் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு மேலான திட்டமாயிருக்கிறது. ஆனால் தேவன் நோக்கி பார்க்கிறது அதுவல்ல. அவர் உன்னுடைய அறிவினால் ஆன விசுவாசத்தை நோக்குபவர் அல்ல. அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அங்கே அதற்குள்ளாக தேவன் இருக்கிறார். இருதயத்திலிருந்து அது வருகையில் அப்பொழுது எல்லா காரியங்களும் கைகூடும். உங்களுடைய அறிக்கைகள் உங்களுடைய ஜீவியத்தோடு இசைகிறது. உங்களுடைய அறிக்கைகளை போன்றே உங்களுடைய ஜீவியங்களும் அவ்வளவு உரக்க பேசுகிறது. ஆனால் உங்களுடைய அறிக்கை ஒரு காரியத்தையும் உங்களுடைய ஜீவியம் இன்னொரு காரியத்தையும் கூறும் பொழுது அங்கே ஏதோ காரியம் எங்கேயோ தவறாக இருக்கிறது. அதற்கு காரணம் நீங்கள் அறிவினாலான விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அது இருதயத்திலிருந்து வந்த விசுவாசம் அல்ல. அந்த வெளிப்புறத்தை காட்டுகிறது. இங்கே அது ஒரு தேவனை பற்றின அறிவாயிருக்கிறது. ஆனால் உட்புறமோ இங்கே அது ஒரு சந்தேக பிசாசாயிருக்கிறது. எனக்கு தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அது எனக்கானதல்ல. புரிகின்றதா? அது அப்படியாய் இருக்கலாம், ஆனால் நான் அதை விசுவாசிப்பதில்லை. உங்களுக்கு அது புரிகின்றதா? வெளிப்புறமாக நீங்கள் ஆம் என்று கூறுகிறீர்கள், உள்ளேயோ உங்களுடைய மனசாட்சி இல்லை என்று கூறுகிறது. அது சரியானது அல்ல என்று நிரூபிக்கிற அதே விஞ்ஞான காரியமானது அதை நிரூபிக்கும். கவனிக்கவும், இந்த ராஜாக்கள் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாக செய்திருக்க வேண்டும். யோசபாத் ஆகாபோடு ஒரு ஒப்புதல் ஏற்படுத்துவதற்கு முன்னதாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் என்னவென்று கண்டறிவோம் என்று முதலாவதாக அவன் கூறியிருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்ற ஒரு போதகனை எனக்கு கொடுங்கள், ஒரு கிறிஸ்தவனை எனக்கு கொடுங்கள், ஒரு குடும்ப தலைவியை எனக்கு கொடுங்கள், எல்லா காரியங்களிலும் தேவனை முதன்மையாக வைக்கின்ற ஒரு விவசாயியை எனக்கு கொடுங்கள், அல்லது ஒரு தொழிற்சாலை தொழிலாளியை எனக்கு கொடுங்கள். சாத்தானால் அவன் மேல் செய்யக்கூடிய எல்லா காரியத்தின் மத்தியிலும் அவனை ஒரு வெற்றியுள்ள மனிதனாய் நான் காட்டுகிறேன். அவன் முதலாவதாக தேவனை தேடுகிறான்.
நமக்கு முதலாவதாக தேவன் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அது செய்யவில்லை. ஆகாபிற்கு ஒரு மகத்தான பிரகாசமான ராஜ்யம் இருந்தது. அவன் அதிக காரியங்களை செய்திருக்கிறான். அவன் அலங்காரமான ஆடை ஆபரணங்கள் அணிந்திருந்தான். பொன்னும் வெள்ளியும் உடையவனாய் இருந்தான். மகத்தான ஒருவனாய் வெற்றி கண்டவனாய் இருந்தான். அக்காரணத்தினால் அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். இருப்பினும் அவன் ஒரு அவிசுவாசி. இன்றைக்கு உலகம் இருக்கிறதும் அங்கேதான். இன்றைக்கு அமெரிக்கா நின்று கொண்டிருக்கிறதும் அங்கேதான். இன்றைக்கு சபையானது நின்று கொண்டிருக்கிறதும் அங்கேதான். இதுவரை கட்டியிராத மேலான ஆலயங்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதுவரை இருந்திராத மெருகேற்றப்பட்ட பண்டிதர்களை சிலரை நாங்கள் உடையவர்களாயிருக்கிறோம். மேலான மதசாஸ்திரம் முதலானவர்களில் சிலவற்றை நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். தூதர்களைப் போல பாடுவதற்கு கற்றுக்கொண்டோம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் எங்கேயோ ஒரு பலவீனம் அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு பலவீனம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வருவதற்கு பதிலாக மனிதனுடைய உபதேசத்திற்கும் நய வஞ்சகமான ஆவியின் பின்னேயும் போய்விட்டார்கள். அவர்கள் காரியங்களை உலகத்தை போன்று இருக்கும்படி செய்ய முயற்சிக்கிறார்கள். அதற்கு மேல் ஹாலிவுட்டை போன்று பளபளக்கும் வெளிச்சத்தை அவர்கள் வைக்க முயற்சித்தார்கள். இங்கே அன்றொரு நாள் ஒரு பெயர் பெற்ற ஸ்தாபனம், கான்சாஸ் பட்டணத்தில் உள்ள முழு சுவிசேஷ ஆதிக்கம் அல்லது மன்னிக்கவும் டென்வர் கன்வென்ஷனில் 10 லட்சம் டாலர்கள் பெருமானமுள்ள சபையை கட்டுகிறார்கள். சுவிசேஷத்தை அஞ்ஞானிகளிடத்தில் கொண்டு செல்வதற்காக ஆயிரக்கணக்கான மிஷினரிமார்கள் அவர்களிடமிருந்து 50 சென்ட்களை பெறுவதற்கு அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிதான அருமையான சபைகளை கட்டவும் அயலானையும் தோற்கடிக்கத்தக்கதாகவும் இருக்க முயற்சிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு நமக்கு தேவையாக இருப்பதெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு சொல்லும் சிந்தையை உடைய தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் பிறந்த எழுப்புதலையாகும். அதற்கு தேவனுடைய வைராக்கியமும் அக்கறையில் உள்ள காடுகளுக்கு பலவந்தமாய் சுவிசேஷத்தை அனுப்பவும் ஏதாவது தேவனுக்கு செய்ய வேண்டும் என்பதும் அதனிடம் இருக்கும். மனிதனுடைய உபதேசங்களினாலும் கோட்பாடுகளினாலும் முடங்கி கிடந்து உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற மகத்தான பெரிய தேவாலயங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பதைக் காட்டிலும் துடைத்து சுத்தமாக்கப்பட்ட ஒரு கூடத்திலோ அல்லது ஒரு மதுபான கடையிலோ உட்கார்ந்து ஆராதனை செய்வேன். அங்கே பரிசுத்த ஆவியின் விடுதலையும் தேவனுடைய அன்பு இருதயங்களில் எரிந்து கொண்டிருப்பதும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு நமக்கு ஒரு அசைக்கும் எழுப்புதலும் சத்தியத்துக்கு திரும்புதலும் மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவதுமே தேவையாயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அங்கே சென்றபோது சற்று நேரம் கழித்து யோசபாத் ஒருவிதமாய் தனக்குள்ளாகவே, சரி இது குறித்து நாம் தேவனிடத்தில் விசாரிப்போமாக என்றான். அவன் சரிதான் என்றான். ஆகாப் அதை செய்தான். அவன் ஆட்களை அனுப்பி 400 பயிற்சி பெற்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தான். அவன் அவர்களை அங்கே கொண்டு வந்து இவர்கள் யாவரும் தீர்க்கதரிசிகள் என்று கூறினான். ஆகவே அவர்கள் யாவரும் அவர்களுடைய மந்திரங்களுக்குள் சென்று அவர்கள் கூப்பிட துவங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோட போம், கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்றார்கள். அந்த எல்லா 400 பேர்களும் சாட்சியாய் நீங்கள் சமாதானத்தோட போகலாம் என்று கூறினார்கள். இருப்பினும் யோசபாத்திற்கு தெரியும். உங்களுக்கு கூறுகின்றது புரிகின்றதா? பாருங்கள், அந்த நீதிமான் இருதயத்தின் ஆழத்தில் அதில் ஏதோ குறை எங்கோ இருக்கிறதாக ஏதோ காரியம் அவனிடத்தில் கூறினது. ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. ஆகாப் சொன்னான், இப்பொழுது நம்மிடத்தில் 400 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏக சிந்தையாய் ஒவ்வொருவரும் போம், கர்த்தருங்களோட கூட இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் என்றான். ஆனால் யோசபாத்தோ, இவர்களை அல்லாமல் வேற யாராயிலும் ஒருவர் இங்கே இல்லையா என்று கேட்டான். அதற்கு ஆகாப், தேசத்தில் நன்றாக கற்று தேர்ந்த 400 பேர்கள் கூற கேட்ட பின்னரும் இன்னொருவன் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் எல்லாரும் போம் என்று கூறுகிறார்களே என்றான். அது புத்தி கூர்மையினால் ஆனது. ஆனால் யோசபாத்தின் இருதயத்தின் ஆழத்திலே அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்று அறிந்திருந்தான். அதற்கு அவன், சரி இப்பொழுது நம்மிடத்தில் இன்னொருவன் இருக்கிறான். அவன் பெயர் மிகாயா. ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன். அவன் எப்பொழுதும் பொல்லாததையே கூறுவான். அவன் அங்கே இருக்க வேண்டிய வேலையே இல்லாத போது திடீரென்று எதையாவது வெடிப்பான். அவன் சபையையும் மற்ற காரியங்களையும் குறைவாய் கூறிக்கொண்டிருப்பான். நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். அதற்கு அவன், போய் அவனை கொண்டு வா, அவன் என்ன கூறுகிறான் என்று பார்ப்போம் என்றான். மிகாயா அங்கு வந்தபோது, இப்பொழுது கவனி, மற்றவர்கள் கூறினது போன்றே நீயும் கூறு என்றான். அதற்கு அவன், தேவன் என்ன கூறுகின்றாரோ அதையே நான் கூறுவேன் என்றான். ஆமேன். உங்களுடைய தீர்க்கதரிசிகள் என்ன கூறுகிறார்கள்? இது என்ன கூறுகிறது?
உங்களுடைய சபை என்ன கூறுகிறது, அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே கூறுவேன். தேவனின் உதடுகளில் போடுகிறதை அவர் கூறுகிறதை நான் கூறுவேன் என்றான். இன்றைக்கு நமக்கு தேவையாயிருக்கிறது தேவன் கூறினதை மட்டுமே கூறுகின்ற இன்னும் சில மிகாயாக்களே. கவனியுங்கள், ஆக அவர்கள் அவனை அங்கே கொண்டு வந்தார்கள். அவனோ, எனக்கு ஒரு இரவை கொடுங்கள் என்றான். எனவே அன்றிரவு கர்த்தர் அவனை சந்தித்தார். ஆக அவன் அடுத்த நாள் காலையில் திரும்பி வந்தான். இரண்டு ராஜாக்களும் ஒலிமுக வாசலில் வந்து உட்கார்ந்தார்கள். போம் என்றான். போம், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டதை நான் கண்டேன் என்றான். ஆகையினால் இந்த ஒரு பிரசங்கியார் எல்லா ஆடைகளையும் அணிந்து கொண்டு நடந்து போய் மிகாயாவின் வாயின் மேல் அடித்து, கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு வெளியே வந்தபோது எந்த வழியாய் போனது என்றான். நீ திரும்பி வரும்போது அதை கண்டு கொள்வாய் என்றான். ஆம், அதற்கு அவன், இங்கே கவனி, நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் 400 பேர்கள் இருக்கிறோம், நீயோ ஒருவன் என்றான். ஆனால் மிகாயா கூறினான், உங்களுடைய தொல்லை எங்கே இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் என்று. ஆமேன். அவன் தொடர்ந்து, நான் ஒரு தரிசனம் கண்டேன். ஆமேன். அதில் தேவன் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். பரலோகத்தின் சேனை அவரை சுற்றி நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அவன் செய்த விடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை இந்த மனிதன் மேல் சாபங்களை அறிவித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் சபித்ததை உங்களால் ஆசீர்வதிக்கவும் முடியாது. தேவன் ஆசீர்வதித்ததை பிசாசினால் சபிக்கவும் முடியாது. அது ஒரு தனிப்பட்ட காரியமாய் இருக்கிறது. அது எவ்வளவுதான் வறுமையாய் இருந்தாலும், அல்லது எவ்வளவு பேதமையாய் இருந்தாலும், எவ்வளவு தான் கல்லாதவனாய் இருந்தாலும், எவ்வளவு தான் எழுத்தறிவில்லாதவனாய் இருந்தாலும், தேவன் ஆசீர்வதித்தது ஆசீர்வதிக்கப்பட்டதே, தேவன் சபித்தது சபிக்கப்பட்டதே. தவறு என்ன என்றும் சரியானது என்ன என்றும் வித்தியாசப்படுத்தி பார்க்க அறிந்திருங்கள். கர்த்தர் அந்த பிரசங்கிமார்களோடு இல்லை என்பதை மிகாயா மிகவும் நன்றாக அறிந்திருந்தான். சரி, அந்த பிரசங்கிமார்களுடைய காரியம்தான் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனியுங்கள். அவர்கள் மேன்மையாய் உடுத்தியிருந்தார்கள். அவர்கள் மேன்மையாய் போஷிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய விருந்து முதலானவைகளில், அவர்களுடைய உடன்பாடுகளில் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். அவர்களுடைய சொந்த மதசாஸ்திரம் மட்டுமே அவர்கள் அறிந்திருக்கின்ற நிலைமை வருமிட்டாய் அப்படி இருந்தார்கள். மிகாயா அந்த தரிசனத்தை பார்த்துக் கொண்டிருக்கையில், அங்கே கீழே போய் ஆகாபை வஞ்சிக்க நாம் யாரை அனுப்பலாம் என்று தேவன் கேட்டார் என்று அவன் கூறினான். அங்கே ஒரு பொய்யின் ஆவி, நான் போய் அந்த பிரசங்கிமார்களை கொண்டு ஆகாபை நயவஞ்சனை செய்து, ஆகாபை அங்கே போகும்படியாய் செய்து, தேவனுடைய வார்த்தையை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருவேன் என்று கூறினது என்று கூறினான் என்று வேதாகமம் கூறுகின்றது. இப்பொழுது இன்றைக்கு அநேக ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஞாயிறு பள்ளி, நான் அதை விரும்புகிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அநேக ஜனங்கள் இன்றைக்கு நயவஞ்சக ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆவிகள், அவைகள் உலகத்தில் இருக்கிறது. அவைகள் பேய்பிசாசுகள். அவைகள் தலங்களுக்குள்ளாக சென்று மனிதர்கள் ஊழியக்காரர்கள் மத்தியில் போகின்றது. அவைகள் சபை அங்கத்தினர்கள் மத்தியில் போகின்றன. அவைகள் ஜனங்கள் மத்தியில் போகின்றது. அவர்களை ஒரு பிரம்மைக்குள்ளாய் ஆகும்படியாய் அவைகள் செய்கின்றது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருக்கின்ற காரியங்களை பேசுகிறார்கள், காரியங்களை செய்கிறார்கள், காரியங்களை உபதேசிக்கிறார்கள், காரியங்களை பழகுகிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய கூட்டங்களின் ஊழியக்காரர்கள் அவர்களுடைய ஜனங்கள் சபைகளிலே சீட்டு விளையாடவும் அனுமதிக்கின்றனர். அவர்களில் அநேகர், இப்பொழுது அது முற்றிலுமாக கத்தோலிக் அல்ல, அநேக புரொட்டஸ்டன்ட்கள் அதை செய்கிறார்கள். அவர்கள் செய்ய முயற்சித்த காரியம் என்னவென்றால், ஏதோ காரியத்துக்கு பதிலாகவே ஏதோ புதிய திட்டத்தை பழக்கத்தில் கொண்டு வர அவர்கள் முயற்சித்தனர். பரிசுத்த ஆவியின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதற்காக கல்வியை பழகிக் கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். உங்களால் அதை ஒருபோதும் செய்யவே முடியாது. உங்களுடைய மனிதன் எவ்வளவுதான் அருமையாய் கற்றவனாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. கற்றவனாய் இருப்பது அவனுக்கு நல்ல காரியம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதனோடு கூட அவனிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அந்த கல்வியினால் அவனுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்தின் ஸ்தானத்தை கல்வி ஒருபோதும் எடுக்க முடியாது. ஆமேன். கவனியுங்கள், அவர்கள் இதற்கு பதிலியாக நமக்கு வழக்கமாக இருந்த அந்த பழங்கால அனுபவத்திற்காக அவர்கள் கரங்கொலுக்குதலை பழகிக் கொள்ள முயற்சித்தார்கள். இன்றைக்கு சபையானது நவீனமாகிவிட்டது. அவர்கள் நடந்து சென்று அவர்களுடைய ஐக்கியத்தின் வலதுகரத்தை கொடுக்கிறார்கள்.
அந்த விதமாகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த பழைய துக்கம் கொண்டாடுகிறவர்களின் இருக்கைகளின் ஸ்தானத்தை அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே இருந்து பாவிகள் அழைக்கப்பட்டு தேவனோடு சரியாவார்கள். அது சரியே. இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய தசமபாகத்தின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். வேறு ஏதோ காரியத்தை பழகிக்கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை வித்தியாசமாக ஆக்கும்படியாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கீழாக போகிறார்கள். பங்கோ விளையாட்டுகள், லாட்டரி விளையாடுவது இவைகளை சபைகளில் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அவைகள் ஒருபோதும் தேவனுடைய தசமபாக ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. ராவிருந்துகள், போர்வை விற்பனை, உல்லாச பயணங்கள் போவது முதலானவைகளால் பணம் திரட்டி வித்தியாசமான கடன்களை தீர்க்கிறார்கள். தேவனுடைய நித்தியமான தசமபாகம் காணிக்க இவைகளின் ஸ்தானத்தை அது ஒருபோதும் எடுக்க முடியாது. அது ஒருபோதும் எடுக்க முடியாது. ஆனால் நாம் அதை செய்ய முயற்சிக்கிறோம். அது என்னவாயிருக்கிறது? அது நயவஞ்சக ஆவிகள் கீழே வந்து தேவனுடைய வார்த்தைக்கு பதிலியாக ஏதோ காரியத்தை வைக்க முயற்சிக்கிறதாயிருக்கிறது. தேவனிடத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலியே கிடையாது. அது நித்தியமா என்றென்றைக்குமானதாய் இருக்கிறது. விசுவாசத்துக்கு பதிலியாக தேவனிடத்தில் ஒரு காரியமும் இல்லை. விசுவாசத்துக்கு பதிலியே கிடையாது. நம்பிக்கையால் விசுவாசத்தின் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்கவே முடியாது. விசுவாசம் தனித்து இருக்கிறது. விசுவாசமானது தனித்து நிற்கிறதாயிருக்கிறது. நம்பிக்கையினால் விசுவாசத்தின் ஸ்தானத்தை எடுக்க முடியாது. விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாயிருக்கிறது. புரிகின்றதா? நம்பிக்கை என்பது ஒரு காரியமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது இன்னொரு காரியமாயிருக்கிறது. நம்பிக்கையானது அதற்காக நம்பிக்கொண்டிருக்கிறது. விசுவாசமானதோ அதை உடையதாயிருக்கிறது. ஒன்று அறிவினாலான விசுவாசமாயிருக்கிறது. இன்னொன்றோ தேவனுடைய நேரடியான வெளிப்பாடாயிருக்கிறது. அதனால் ஒருபோதும் அதன் ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. நாமோ முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த எல்லா பதில்களையும் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறோம். மிஷனரிமார்களை அனுப்பு என்பதற்கு பதிலாக மகத்தான சபைகளை நாம் கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பதிலி, சபையை கட்டுவதற்காக வேதாகமத்தில் இயேசுவானவர் ஒருவரை நியமிக்கவில்லை.